பேச சொல்ல போறவர் பாத்தீங்கன்னா எல்லார் மனசுலயும் அவர் ஒரு எவர்கிரீனா இடம் பிடிச்ச ஒரு ஆக்டர் தான். அதாவது ஒரு ஆக்டர் பிளஸ் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லும் போது எல்லா திறமையும் வந்து பல்கலை வித்தகர் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் அடக்கி வச்சிருக்காரு உள்ள. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்னை 20 ராக்கர்ஸ் ரகு 2 தீரா காதல் கௌதம் அப்படின்னு எல்லார் மனசுலயும் ஒரு இம்பாக்ட் நிறைய கோடி அளவுக்கு இந்த இந்த கதையில வந்து ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஆனா ஒரு 2013 ராஜாராணிக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு லவ் ஸ்டோரி நீங்க வந்து பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துல ரொம்ப மெச்சோர்டா ரொம்ப காமா ரொம்ப அழகா வந்து நடிச்சிருக்கீங்க. ஸோ பிளீஸ் ஷேர் யூ வாட்ஸ் வித் அஸ் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி வந்து ப்ரொடியூசர் சுபாஷ்கரன் சார், லைக்கா மூவி அண்ட் தமிழ் குமரன் சார், ஸோ இந்த பேனர்ல வந்து ஒரு படம் பண்ணோம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா கொஞ்சம் ஆசையா இருந்தது, அது நிறைவேறிச்சு. ஸோ அதுக்கு டைரக்டர் அண்ட் ஐஷு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த கதை ஃபஸ்ட்டு கேட்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி டவுட்டாக இருந்தது எனக்கு. இது ஏன்னா கதையாக கேட்க ரொம்ப நல்லா இருக்கு, பட் நம்ம பண்ணால் ஓகேவா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஓகே சொல்லிட்டு என்ன இதுக்கு இது நான் வந்து இந்த கதை மேலே இருக்கிற நம்பிக்கை விட டைரக்டர் மேலே தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கை. ஏன்னா அதே கண்கள் படம் பார்த்துட்டு நான் ஒரு 3-4 times பார்த்தேன் அந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. எவ்ரி டைம் அந்த படம் முடியும் போது சிவதோட கிளைமேக்ஸ் ஃபைட்டோட முடியும். ஸோ எவ்ரி டைம் படம் பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரி நல்ல கதை நல்ல டைரக்ட் நம்ம பக்கம் வர மாட்டாங்க அப்படின்றது இருக்கும். பட் ரொம்ப ஆசைப்பட்டேன் அவரோட டைரக்ஷனில் ஒரு படமாச்சு நடிக்கணும் அப்படின்ட்டு, அது இந்த படத்தில் நிறைவேறிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் படத்தில் உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும்னாங்க, நான் ஒரு 1 வயசு 2 வயசு அப்படின்னு எதிர்பார்த்தேன், இவ்வளோ பெரிய குழந்தை. அப்புறம் கண்ணாடி போடணும் அப்படின்னாங்க. ஸோ ஒன்று ஒன்றா அப்படி ஏற்றிட்டே இருந்தார். பட் அவர் சொன்னது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. இத்தனை நாள் வந்து இவ்வளோ நாள் பண்ண படத்துக்கும் இதுக்குமே ஒரு ஹியூஜ் டிஃப்ரெண்ட் இருந்தது. அந்த கெட்டப் வைஸ், அப்புறம் அந்த ஆக்டிங், டைலாக் டெலிவரி எல்லாமே, அது எல்லாமே கேப்டன் ஆஃப் த ஷிப் எங்கள் டைரக்டர் ரோஹினி தான் பேசுகிறோம் டார்லிங்க்கு. அண்ட் அதே மாதிரி கேமரா ஒர்க்குமே இந்த படத்தில் நம்மளாம் இவ்வளோ அழகாக இருப்போமா அப்படின்னு கொஞ்சம் சில ஷார்ட்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி அழகாக லைட் பண்ணி, அது கொஞ்சம் நம்ம அந்த அந்த ஸ்பாட்டில் ஸ்வெட்டு அந்த கொஞ்சம் டார்க் அந்த அளவுக்கு டிஏயில் கரெக்ட் பண்ணி எந்த அளவுக்கு அந்த டிங்கரிங் பெயிண்டிங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக பண்ணி ரொம்ப அற்புதமாக காமிச்சிருக்காரு. தேங்க்யூ சார். அண்ட் சித்து மியூசிக் சாங் கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு அவர் ஆக்சுவலி தெரியும், எனக்கு மியூசிக் லைன்னால தெரியும். அந்த சிவப்பு மஞ்சள் பச்சை அந்த படத்தில் ரீரிகாரிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். இந்த படத்தில் அவர் தான் மியூசிக் அப்படி சொன்னோன்னா எல்லாருமே என்கிட்ட சொன்னது அந்த படம் பார்த்தீங்களா அதில் ரீரிகாரிங் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு. ஸோ ஒரு 6-6 நோட் பண்ணி சொல்கிற அளவுக்கு அவரோட ஓக் இருந்திருக்கு. ஸோ அது அந்த அந்த ஓக் இந்த படத்தில் இருக்கும். ஸோ அந்த எடிட்டர் அண்ட் லிரிக்கிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப அற்புதமாக அது சும்மா ஒரு வேலை ஒரு பேமெண்ட் அப்படின்னு பண்ணாமல் எல்லாருமே கொஞ்சம் இந்த கதை அந்த மாதிரி ஒரு கதைன்றதுனால அவங்க லைஃப்பில் கொஞ்சம் அட்டாச் ஆன ஒரு கதைனால எல்லாருமே ரொம்ப நுணுக்கமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோரி நம்ம சார் வந்து அவர் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், ஷூட்டிங்கில் பார்த்தேன் பட் இவ்வளோ க்ளோஸாக பேசுகிற மாதிரி இன்னைக்கு தான் பார்க்குறோம். எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, ஏன்னா இன்னைக்கு வந்து லைக் எப்படின்னா ஏதாச்சும் ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நம்ம லைஃப்ல ஆஃப்டர் கல்யாணத்துக்கு அப்புறமோ இல்லை நம்ம இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற அப்புறம் ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு ஃபோன்ல மெசேஜோ இல்லை நேரில் பார்க்கும் போதோ நம்ம தான் அவங்கள காப்பாற்றணும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். பட் அது கடவுள் இருக்க அவர் பார்த்து பாரு அப்படின்றதெல்லாம் இருக்கு. சில்ல இல்லை இல்லை நான் இல்லைன்னா பாவம் போ அப்படின்ற மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு ஒரு செட்டில் லைஃப்க்கு அப்புறம் ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு ஒரு மீட்டிங் இல்லை அதோட ஒரு க்ளோஸ்னஸ் வந்துருச்சுன்னா அது எவ்வளோ டேமேஜ் ஆகும் அப்படின்றது ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லியிருப்பாரு. அது அழகாக ரோஹின் டாலிங் எடுத்திருக்காரு. அண்ட் ரொம்ப சந்தோஷம் இப்படிப்பட்ட ஒரு கதையில் அது இந்த இப்போ இருக்கிற இந்த ஒரு ஃபாஸ்ட் லைஃப் இன்ஸ்டா ட்விட்டர் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அப்படின்னு ஒரு எங்கேயோ போயிட்டு இருக்க ஒரு லைஃப்ல இப்படி ஒரு கதையை சொல்லி ஆடியன்ஸ்க்கு வந்து சில விஷயத்த சொல்லணும்னு நினைச்ச இந்த ஃபுல் டீமுக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். இதில் என்ன வந்து காஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் விருதி ஆக்சுவலி இப்போதான் எதுவுமே பேசல, ஷூட்டிங்ல வந்து நம்ம டைலாக் மறக்கிற அளவுக்கு பேசிட்டு இருப்பாங்க. நீ என்ன சாப்பிட்டுச்சு, நீ என்ன பண்ணுச்சு, கோவப்பட்டு தெரியுமா, அந்த மாதிரி இருமா எனக்கே அவர் வந்து இக்கு இன்ச்சுலாம் சொல்ல சொல்ல ஒரு டைரக்டர் ஒரு டைலாக் வந்து எப்படி இருக்குன்னா அது என்ன அவர் பேசுறாரோ அதே மாதிரி நம்ம பேசணும். லைட்டா இப்படி லைட்டா தலையை சாச்சாலா இப்படி நேரம் வைங்க 90 degree வைங்க அப்படின்னு நான் கேட்டேன். உங்க எக்ஸ்கல் பண்ணிட்டு பேசும்போது நீங்க இந்த மாதிரி தான் பேசுனீங்களா, லைட்டா ஸ்ட்ரைட்டா வச்சு பேசுனீங்களா? ஸோ அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கும் அது எல்லாமே. அந்த இடத்துல நானும் அஷ்மும் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்போம், பட் படம் பார்க்கும்போது அதோட டெப்த் தெரிஞ்சது. ஆக்சுவலி
ஏன்னா அந்த ட்ரெயின் சீன்ல கூட நான் சொன்னேன் சார், டீ ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் அந்த காசே கொடுக்காம போறமே பரவாயில்லையா அப்படின்னு கேட்டோம். ஐஷு பார்த்தோன்னா கிளம்பி போறமே அப்படின்ட்டு நீங்க பார்த்த சீன்ல அது ஆக்சுவலி தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. இப்ப நாங்க தான் ரொம்ப அடம் பிடிச்சோம், ஆக்சுவலி அது படம் தான், அவர் காசு கொடுக்கலன்னு கூட ஒண்ணு தெரிஞ்சிருக்காது. நான் அப்படின்னு சீன் பார்க்க நினைச்சேன், இவர் பேச்சு அப்படியே கேட்டுருக்கணுமா அப்படின்னு. ஸோ ரொம்ப நாலேஜபிள் பர்சன் டைரக்டர் எங்க ரோகின் டார்லிங். ஸோ அவர் இன்னும் வந்து நான் நியூஸ்ல கூட படிச்சேன், அடுத்து வந்து அஜித் அண்ணன் வச்சு ஒரு படம் எடுக்க போறாருன்ட்டு. ஸோ ஆல் தி பெஸ்ட் சார், அதுக்கு அந்த படத்துல வில்லன் சான்ஸ் வச்சு கொடுங்க ப்ளீஸ். நான் படம் ஷூட்டிங் அப்ப கேட்டுட்டே போனேன், அடுத்த படத்துல எனக்கு சொல்லுங்க, அடுத்த படத்துல சொல்லுங்க, இந்த படம் தான் இது முடிச்சாதான் நான் அடுத்த படத்தை பத்தி யோசிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. ஏன்னா இப்ப நிறைய டைரக்டர் வந்து அடுத்த படத்துங்கள் வந்து ஒர்க் பண்ணும் போதே அது ஒண்ணு பண்ணுவாங்க, பட் அது தப்பு இல்லை, அது ஒரு இன்னொரு மல்டிபிள் டேலண்ட் தான். பட் சார் வந்து ரோகின் டார்லிங் வந்து இந்த படம், இந்த படத்தை நான் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கணும் அப்படின்றது ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தார். ஆனால் அதே மாதிரி ரெண்டு ஹீரோயின்ஸ் சிவதா அண்ட் ஐஷு உண்மையிலே பிளஸ்ட். ஏன்னா எனக்கு வந்து எப்படின்னா இப்போ நடிங்க அப்படின்னா நடிக்க வராது, அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதை வாங்கி தான் எனக்கு வந்து அது ரிப்ளேவாக தான் கொடுக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதில் அவங்க ரெண்டு பேருமே பிரில்லியன்ட். ஐஷுவோட ஃபர்ஸ்ட் படம், ரொம்ப நாளாவே ஐஷு கூட வந்து படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்ன மாதிரி காக்கா முட்டை படத்துலேருந்தே ஒரு தனி ஃபேன் அவங்களுக்கு நான். ஸோ பண்ணணும் பண்ணணும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன், பட் இந்த படம் தான் கரெக்டாக அமைஞ்சது. அண்ட் இது பெர்ஃபெக்ட் மூவி, இந்த படத்துக்கு ஐஷு வந்து பெர்ஃபெக்ட் மூவி. அண்ட் ஆக்சுவலி இது என்னையே வந்து இந்த படத்துக்கு அவங்க தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட், அவங்க ரெண்டு பேர் தான் இந்த கதை ஃபிட் ஆகி லாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு யார் பண்ணலான் போது ஐஷு தான் ஐ திங்க் ஜெய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அண்ட் படத்தை பற்றி நம்ம சொல்கிறத விட 26th இந்த மாதம் ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் ஷேர் அதெல்லாம் பண்ணிடுங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ தட்ஸ் ஆல், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.